ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. உங்க வீட்டில் வந்து உளுந்தம் கருப்பட்டியும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிம்பிளா ஒரு டிஷ் உளுந்தங்கஞ்சின்றத கண்டிப்பா நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த உளுந்தங்கஞ்சின்றது பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு முறை குடிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு குறுக்கு வலின்றது வந்து கண்டிப்பா இருக்காது. என்னடா இவன் கையில வச்சுட்டு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு தானே பாக்குறீங்க. நம்ம பொண்ணு செய்ய தெரியாதுங்க, வழக்கம் போல நம்ம அம்மா தான் பண்ண போறாங்க. அவங்களுக்கு பேசும்போது கைகள்லாம் கடவுடன ஆடினால நம்மளே வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் அவங்க சமைக்க விட்டுருவோம் அப்படின்ற காண்டி தான் நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்றத பாக்கலாம். கஞ்சி வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி வச்சுக்கணும். இப்போ உளுந்த பருப்பை எடுத்து கலக்கி இதில் போட்டுக்கணும். கலைஞ்சாச்சு, இப்போ அதை குக்கரில் போட்டுக்கணும். குக்கரை மூடி வச்சுக்கணும். மூடியாச்சு, இப்போ வெயிட் போட்டுக்கிடுவோம். மூடியாச்சு, இப்போ வெயிட் போட்டுக்கிடுவோம். ஒரு நாலு அஞ்சு விசில் வரட்டும். இப்போ நல்லா உளுந்து வெந்துருச்சு. இந்த இடத்துல வந்து கருப்பட்டியை போட்டுக்கிடுவோம். அதில் இப்போ நுணுக்கி வச்சுருக்க கருப்பட்டியை இதில் போட்டுக்கிறோம். கருப்பட்டி நல்லா கரைஞ்சி வருது. நல்லா கருப்பட்டியும் உளுந்தும் நல்லா கரைஞ்சி வந்து வாசம் பாருங்க நல்லா இருக்குது. எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா சிது இனிப்பு நல்லா கொஞ்சம் தித்திப்பாக இருக்கும். அதனால தான் உப்பு போடுறது போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இங்கே குடிக்கும்போது இந்த ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு குடிங்க. அது வயிறு புண்ணாக இருந்தாலும் புண்ணு ஆற்றி கொடுக்கும். இதை வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.